ஆல் வெல்கம் டு லத்தூஸ் கிச்சன். இன்றைக்கி மண்டேக்கான குக்கிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நான் என்னெல்லாம் குக் பண்ண அதுதான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணி போகிறேன். காலையில் எழுந்து இன்றைக்கி கொஞ்சம் தூரம் நடந்தேன், சன்ரைஸை பார்த்துக்கிட்டே நடந்தேன். யூஸ்வலாக அது பண்ண மாட்டேன். இன்றைக்கி கீழே போயிட்டு கொஞ்சம் நடந்துட்டு அதுக்கப்புறம் வந்து தான் டீ போட்டேன். டீ இஸ் சம்திங் ஐ டோன்ட் வாண்ட் டு ட்ரிங்க், பட் ஆனால் மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக டீ கேட்குது, அதை நிறுத்தணும் கூடிய சீக்கிரம். ப்ரௌன் ரைஸ் வச்சு இட்லி பண்ணலாம், அதுதான் பிளான். ப்ளஸ் சோலே சாலட் லஞ்சுக்கு. சோலே நைட்டே ஊற வச்சனால அதை வேக போட்டாச்சு, இட்லி வெந்தாச்சு. ப்ரௌன் ரைஸில் பண்ணதுனால இட்லி இந்த கலரில் இருக்குது. டொமேட்டோ சட்னி அரைச்சாச்சு, அதாவது ரோட்டுக்கடை சட்னின்னு சொல்லுவாங்க இது. வெங்காயம், தக்காளி, பூண்டுலாம் பச்சையாக அரைச்சிட்டு அதில் கொஞ்சம் தாளித்து வதக்கிறது. இந்த சட்னி எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் சென்னையில் நிறைய சாப்பிட்ருக்கேன். ஸ்ட்ரீட் ஸ்டைல் கார சட்னி சரின்ட்டு ட்ரை பண்ணேன் இன்றைக்கி, அலாங் வித் சம் கோக்னட் சட்னி. ஹஸ்பண்டுக்கு கோக்னட் சட்னினா பிடிக்கும், பொண்ணுக்கு எனக்கும் கார சட்னி தான் பிடிக்கும். ஸோ இன்றைக்கி ரெண்டு சட்னி அரைச்சிருக்கேன். வி ஹேட் பிரேக்ஃபஸ்ட் வித் ப்ரௌன் ரைஸ் இட்லி. ப்ரௌன் ரைஸில் பண்ணதுனால இது ஹெல்தி இட்லி, பிகாஸ் இதில் ஹை ஃபைபர் இருக்குது. பட் கம்ப்ளீட்டாக நம்ம ப்ரௌன் ரைஸும் ரெகுலராக சேர்த்துக்கக்கூடாது, எதுவுமே பேலன்ஸ்டாக இருந்தால் உடம்புக்கு நல்லது. ஒரு விஷயத்தில் நல்லது இருக்குன்ட்டு அதை டூ மச்சாக ஆட் பண்ணாலும் அது நம்மளுக்கு நெகட்டிவ் சைட் எஃபெக்ட்ஸ் கொடுக்கும். ப்ரௌன் ரைஸில் ஆர்சனிக்ன்ற ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்குதுன்னு நான் படிச்சிருக்கேன். அதனால் ஓவர் அ பீரியட் இன் டைம் ஆர்சனிக்ன்ற காம்பவுண்ட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் கேன்சர் காஸ் பண்ணுற ஒரு விஷயம்னு. ஸோ எதுவுமே பேலன்ஸ்டாக எடுத்தால் ரொம்ப நல்லதுன்னு தான் என்னோடய பாலிசி, நான் ஃபாலோ பண்ணுறது. சென்னாக்கு கிரேவி பண்ணியிருக்கேன், நம்ம ரெகுலர் ஆனியன் டொமேட்டோ பேஸ்டு கிரேவி தான். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு அதெல்லாம் போட்டு பண்ணது. கூட ரெண்டு உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன், ஏற்கனவே வேக வச்ச சோலேவை அதில் போட்டு சோலே பண்ணியாச்சு. ஸோ இதோட ரெசிபீஸ் ஏற்கனவே சேனலில் இருக்குது, கண்டிப்பாக இஃப் யூ வாண்ட் டெஃபினெட்லி செக் பண்ணி பாருங்கள். லிங்கில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இதுதான் இன்றைக்கி லஞ்ச். பொண்ணுக்கு மாத்திரம் பாஸ்மதி ரைஸ் பண்ணி கொடுத்தேன், எனக்கு ஹஸ்பண்ட்க்கு ப்ளெயின் ரைஸ். பிகாஸ் ஹஸ்பண்ட் டயபெட்டிக்ன்றதுனால அவங்களுக்கு பாஸ்மதி ரைஸ் கொடுக்க முடியாது. இதில் ஹை கிளைசமிக் இண்டெக்ஸ் வேல்யூ இருக்குது, இது பிளட் சுகர் இமீடியட்டாக ஸ்பைக் பண்ணும். ஸோ அதனால் ஒயிட் ரைஸ் கஞ்சி வடித்த சாதம் அவங்களுக்கு கொடுத்தேன். நானும் இனிமேட்டு ஸ்ட்ரிக்ட் டயட் ஃபாலோ பண்ணணும், ஏன்னா ரீசெண்டாக வெயிட் செக் பண்ணேன், 3 kilos ஏறி இருக்கேன். ரொம்ப டிசிப்ளின்டாக, ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வெயிட்டில் கொண்டு வந்தேன். பட் அது ஒரு 6 months நான் கொஞ்சம் எனக்கே தெரியுது. ஸோ பொண்ணு இன்னிலேருந்து அவள் அவளோட பிளேட்டை வாஷ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கா. ஸோ குட் நியூஸ், 4th grade படிக்கிறா, தப்பு இல்லை. நம்ம சாப்பிட்ற பிளேட்டை நம்மளே வாஷ் பண்ணுறது. ஈவினிங் அவளுக்கு ஸ்நாக்காக தோசை பண்ணி கொடுத்தேன், காலையில் பண்ண சட்னி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன், அதை எடுத்துகிட்டு கொஞ்சமாக சூடு பண்ணிட்டு தான் அவளுக்கு கொடுத்தேன். டைரெக்டாக ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்தது கொடுக்கல, இன்னும் நான் அவளுக்கு அந்த மாதிரி கொடுக்க பழகலை. இதுதான் அவளோட ஈவினிங் ஸ்நாக், ஹஸ்பண்ட் வீட்டில் இல்லை, ஸோ அவங்க ஆஃபீஸ் போயிருக்காங்க. இதுதான் இன்றைக்கான என்னோடய குக்கிங் ரொட்டீன், காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் என்ன குக் பண்ணேன்ட்டு. ஸோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இஃப் யூ ஃபைண்ட் இட் யூஸ்ஃபுல்னால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு